நல்லதுங்க ஐயா. இப்போது உயிரெழுத்துக்களில் குரில் ஆ நெடில் ஆ இரண்டுக்கும் உண்டான பெருமான் சொன்ன நல்ல அதுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அகசியங்களும் ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக விளக்கி கூறுனீங்க. மறுபடியும் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய குரில் இ நெடில் இ இதில் ரெண்டுலேயும் நம்ம பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அழியாமைக்கு உண்டான மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான ரகசியங்களை என்ன சொல்லியிருக்காருங்கிறத தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. நல்லது, அற்புதம். இப்போது முதல்ல ஈ வரிசையில் வரக்கூடியத அழியாமை ரகசியம் 4 என்னன்னாக்கா, இப்போது உங்களுக்கு அதை நாங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். ஈ வரிசையில் முதல்ல இருக்கக்கூடியது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எப்படி இந்த அழியாமையை பெறக்கூடியது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டதில் இறைவனுக்கு ஏன்னாக்கா அது அவரு தான், இங்கே இருக்கிற பிரபஞ்சம் பூராவுமே அவருக்கு தான் சொந்தம். நாம் தற்காலிக சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், நம்ம சர்வ சுதந்திரம் பெற்றவர் அவர் தான். அதனால் இறைவனுக்கு தேக சுதந்திரம், நாம் அனுபவிக்கும் இந்த பொருள்கள் போக சுதந்திரம், அதுங்களுக்கு மேலே நம்ம செலுத்தக்கூடிய ஜீவ சுதந்திரம், இந்த மூணு சுதந்திரத்தையும் இறைவனுக்கு சர்வ சுதந்திரமாக கொடுத்துடணும். ஏன்னா கடன் வாங்கிக்கணும் வந்தோம் நம்ம. நம்ம இந்த உடம்பை வாங்கணும், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவனுங்க வாங்கணும். அடுத்து இந்த உடம்போடு இந்த ஜீவன் வந்து என்னுடைய பொருள், என் வீடு, என் காடு, என்னுடைய கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மூணு சுதந்திரத்தையும் இறைவனுக்கு சர்வ சுதந்திரமாக கொடுத்துடணும். சர்வ சுதந்திரமாக எப்படி கொடுத்துருக்கிறது கொடுக்கறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது வள்ளல் பெருமான் கூட வந்து கடைசி வரைக்கும் நாள் தள்ளிக்கினே போச்சு. 47வது வயசில் வந்து அவருக்கு சொத்த தேகம் வந்துடுச்சு. அப்போ கேட்குறாரு, சாமி இன்னும் எனக்கு வந்து இடர்தவிற்கும் சித்தியை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இடர்தவிற்கும் சித்தின்னு சொன்னால் இறைவன் ஆகிட்டவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போது அவர் சொல்கிறார், நீ என்ன கொடுத்த நான் உனக்கு கொடுக்கறதுக்குன்னார். நான் என்ன வச்சுருக்கிறேன் உனக்கு கொடுக்கல அப்படின்னார். இந்த உடம்பு உடம்புன்னு வச்சுருக்கேன். ஆமாம் சாமி, இது என் உடம்புன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் உடலும் என் உயிரும், இதுக்குள்ளே இருக்கிற உயிரும் என் உயிருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் உயிருன்னு நினைக்கலையே, என் உயிருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வுடலும் என்னுடலும் என் உயிரும் என் பொருளும் தான் கொண்டான் கொடுத்துட்டேன் இந்தா அப்படின்னு போ கொடுத்துட்டேன். தன்னுடலும் தன் உயிரும் தன் பொருளும் தான் தந்தான். அருட்செச்சவை அப்பா என்று அழைத்தேன் வந்தான் வந்தான் உன் மகிழ்ந்து அப்படின்ற. அதனால் இப்போ நாம் கூட எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, இந்த கார் இன்றைக்கி என்னதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, நாளைக்கு வேறு ஒருத்தர் வாங்கிட்டார்னா அவருது. அதே போல் இந்த வீடு, அதே போல் மற்ற எல்லா பொருள்களுமே இன்று ஒருவருடையது நாளை வேறு ஒருவருடைய பகவத்கீதையில் சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால் நீ மூணு வகை சுதந்திரத்தையும் இறைவனண்டை ஒப்படைச்சிட்டு நீ சர்வ சுதந்திரத்தையும் பெறுவதற்கான முயற்சி என்னான்னு கேட்டால், உன்னுடைய அற்ப சுதந்திரங்களை இறைவனுக்கு கொடுக்கணும். கொடுத்தீனாக்கா, உண்மையிலேயே கொடுத்தீனாக்கா, உனக்கு சர்வ சுதந்திரம் வந்துடும், 12 வருஷத்தில் வந்துடும். நாங்கள் எங்களாண்ட வரக்கூடிய அத்தனை பேருமே சொல்லுவேன்டே, இன்றைக்கி சில்லறையை பையில் போட்டுக்கிட்டு போடா கண்ணா. யார் எங்கே கையை நீட்டுறாங்க, கையை நீட்டினாக்கா அவங்க அந்த கையில் ஒன்று போட்டு போடு. ஆமாம், அதே அதில் ஏதாவது உங்களில் யாருக்கு மாமனு ஏற்கனவே திருமந்திரம் சொன்ன மாதிரியவே, இந்த கையில் இருக்கிறது எடு, அது 5-10 அதெல்லாம் பார்க்காத, அப்படியே போட்டு போடு. என்ன சமயம் அதுபோல் எங்களுக்கும் வந்துக்கிருந்தா நாங்களும் போடுவோம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வருன்றார். முதல்ல 1 ரூபா கொடுத்து ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினார்னாக்கா, நீ லாட்ரி விழுந்த பிறகு 1 ரூபா நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு கேட்குறேன். அப்படி தான் மனுஷனுடைய இயல்பு இருக்குது. எனக்கு 1 லட்சம் விழுந்த பிறகு 1 ரூபா கழிச்சு நீ எனக்கு கொடுன்னு கேட்குற. நீ அவர் என்ன பண்ணுறாரு, இவன் 1 ரூபாய் என் கொடுக்கல, இவனுக்கு எங்கேருந்து 1 லட்சம் கொடுக்குறது அப்படின்ட்டு விட்டுறார். அதனால் சர்வ சுதந்திரத்தையும் நீ இறைவன்கிட்ட கொடுத்துருன்றார், உனக்கு வந்துடுன்றார். இது ஈ வரிசையில் முதல் ஃபார்முலா. 2வது ஃபார்முலா, இப்போது எந்த ஒரு கற்பூரத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்ல போகிறார். அது 2வது ஃபார்முலாவாக இகர வரிசையில் இந்த ஈயில் சொல்கிறாரு. இதில் இருபுருவங்களுக்கும் மத்தியில் அந்த அற்புதமான கற்பூரம் வழங்குதுங்கிறார். அந்த கற்பூரத்தில் உன்னுடைய கவனத்தை வச்சுக்கோ அப்படின்றார். சாமி,
இது புருவம், இது புருவம், இது ரெண்டும் புருவம், இது இரு புருவம், இரு புருவங்களுக்கு மத்தியில் தான் வச்சு எல்லாம் ஏமாந்துட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டார், மணிவாசகருக்கு சொல்லிட்டார். மண் புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து என்புருவாய் தவம் புரிவார் எல்லாரும் ஏமாக அன்புருவம் பெற்று அருளுருவம் அடைந்து இன்புருவம் ஆயினையே எழில்வாத ஊரிரையே. ஏன் சாமி, அங்கே போய் மணிவாசகரை பார்த்து சொல்லிட்டார் இந்த பாட்டு, அப்போ இந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன் சாமி, நாங்களே குருட்டு பசங்க. ஆமாம், எதை கொடுத்தாலும் தடவி தடவி தான் பார்க்குறோம். ஆமாம், ஒருத்தர் 500 ரூபாய் நோட்டை கொடுத்தா கூட இது செல்லுமா செல்லாதான்னு நிறுத்தி பார்க்குறோம். கண்டுபிடிக்க தெரியாத தட்டி பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய குருடர்கள் நாங்கள், எங்களுக்கு இருபுருவங்களுக்கும் மத்தியில் ஆன்மருவையாக விளங்கக்கூடிய அந்த கற்பூரத்தில் கடவுள் அருள் விளங்குதுன்னு சொல்லிட்டீங்க, அதில் மனதை பழக்கிவா அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் என்னவோ உட்காந்துக்கணும், கண்ணாடி கூட வச்சு பார்க்குறோம், இது வச்சு பார்க்குறோம், அதை வச்சு பார்க்குறோம், அப்படி இல்லை. தக்க ஆசானை எடுத்து தான் தெரிஞ்சுக்கணும். தக்க ஆசானை எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னாக்கா இந்த இருபுருவன்றது இது தான், ஆனால் புருவங்கிறது புருவத்தின் கீழுங்கிறது, புருவத்துக்கு நடுன்றது, புருவத்துக்கு மேலுன்றது, புருவத்துக்கு உள்ளுன்றது, எல்லாம் ஒரு பொருளை சுற்றியே இருக்கக்கூடியதான். அதை பற்றியே நீங்கள் தக்க குருவாண்ட போய் உக்காந்திங்கன்னா, அதில் நீங்கள் மனசை ஒரு 12 வருஷம் வச்சிங்கன்னாக்கா, நாங்கள் பார்த்த சாமியாரெலாம் இருக்குதே, நீங்கள் அதுபோல் சாமியாரெலாம் பார்க்கல. இப்போ எனக்கு தண்ணி ஓணுன்னு அப்படி கையை நீட்டினா நீங்கள் பாட்டில் தண்ணி தான் கொடுப்பீங்க. எனக்கு பாதாம் பால் ஓணுன்னு கேட்டாக்கா ஹோட்டலில் போய் தான் வாங்கியாந்து கொடுப்பீங்கன்னுங்க. அவர் அப்படி இல்லை, இப்படி கையை நீட்டினாவே வரும். அப்படியே ஏற்பட்ட சாமியாரோடத்தெல்லாம் நாங்கள் இந்த சென்னை மாநகரத்தில் பழகி இருக்கிறோம். அவருக்கு கையை பிடிச்சிருக்கிறோம், காலை பிடிச்சிருக்கிறோம், உடம்பை தேய்ச்சிருக்கிறோம். அவரால் பற்ற கல்வி தான் இந்த கல்வி. அதனால்தான் வள்ளல் பெருமான் நாங்கள் ஆழ்ந்தோம். அடுத்து 3வது ஃபார்முலாவாக இருக்கக்கூடிய ஃபார்முலாவுக்கு இப்போ நம்ம போயிட்டோம். இரவு பகல் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், இது 3வது ஃபார்முலா. இப்போ அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கிறோம். இரவுன்னாக்கா சூரியன் இல்லாத நேரம், பகலுன்னாக்கா சூரியன் இருக்கிற நேரம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தான் தெரியும் சாமி. ஆனால் இந்த உடம்புக்கே இரவு பகல் இருக்கிறது யாருக்காவது தெரியுமான்னாக்கா, இன்னை வரைக்கும் தெரியாது. உடம்புக்கு உள்ள இரவு எப்போ, பகல் எப்போ? பகல்னாக்கா நீங்கள் மூழ்கிக்கின்னு இருக்கிற நேரமெல்லாம் பகல் தான். நீங்கள் பகலில் பகல் எது, நீங்கள் நல்ல நினைப்போடு இருக்கிறது தான் பகல். அதனால தான் ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணில்லாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே. இரவு பகல்னா நினைக்கிறதும் மறக்கிறதும் இல்லாத ஒன்று. அந்த அப்படியே நிர் அதிசயம், நிர் அதிசயானந்தம்னுவார். அதிசயப்படாத ஆனந்தமயமாக சதா காலமும் இப்படியே செய்து வந்தால் உடல் அழியாது. அப்போது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, மணிவாசகர் சொன்ன பாடல் இப்போ இங்கே உண்மைன்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரி, அடுத்து 4வது ஃபார்முலா இந்த இகர வரிசையில் பார்க்க போகிறோம். இந்த ரகசியத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த ரகசியம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ரகசியத்தில் ஒரு பெரும் மறைப்பு இருக்கிறத அது நமக்கு காட்டிடுது. இடமும் வளமும் இதுவென்றறியாதிருந்த என்னையும், ஏன் சாமி எங்களுக்கு பிச்சை கை பக்கம் இடம், சோத்து கை பக்கம் வளம்,
இது தெரியுமே சாமி எங்களுக்கு. இல்லை இல்லை இல்லை, மருள் தேக நியாயத்தை மறந்து விட்டாயே. மருள் தேகன்னு சொன்னாக்கா வலது கை பக்கம் இருக்கிறது சூரியன், இடது கை பக்கம் இருக்கிறது சந்திரன். எப்பவும் சூரியன் அடியில் ஓட்டுன்னு சித்தர்கள்னு சொல்கிறாங்க. ஏன், நம்ம வள்ளல் பெருமானே சொல்கிறார், எப்பொழுதும் சுவாசத்தை வலது நாடியில் இருக்கும்படி செய்து கொள்ளுக அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அருள் தேகத்தில் இது மாறி போச்சுன்றார். அருள் தேகத்தில் எப்படி மாறி போச்சுன்னு சொன்னாக்கா, அருள் தேகம்னா உள்ளே இருக்கிற உடம்பு பூரா அருள் தேகம், வெளியில் இருக்கிறதெல்லாம் மருள் தேகம். இப்போ பாருங்கள், வெளியில் சூரியனாக இருக்கிறது, உடம்புக்குள்ளே சந்திரனாக இருக்குது. உடம்புக்குள்ளே சந்திரனாக இருக்கிறது, வெளியில் சூரியனாக இருக்குது. இங்கே வெளியில் சூரியனாக இருக்கிறது, உள்ளே சந்திரனாக இருக்குது. அப்படி மாறி இருக்குதே, இதை எப்படி சாமி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுனாக்கா, திருமந்திரத்துக்கு நீங்கள் போகணும். சந்திர யோகன்றது ஒன்று இருக்குது, ஒரு தலைப்பு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் பார்த்தவங்க உங்களுக்கு அந்த சந்திர யோகத்தை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அதை செய்தீங்கன்னாக்கா சாகா கல்வியே நீங்கள் சார்ந்துடலாம். சரி, இப்போது இகர வரிசையில் இந்த நாலு ரகசியத்தையும் பார்த்துட்டோம். இப்போது ஈ ரகசியத்தில், அந்த வரிசை ஈ வரிசையில் இருக்கிற நாலு ரகசியத்தில் மொதல் ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரகசியம் என்ன செய்து என்ன கொடுக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த ரகசியத்தில் ஈஸ்வர பக்தி அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறார். ஈஸ்வர பக்தி அப்படின்னாக்கா, எல்லா அணுக்கள்லையும் எல்லா உயிர்கள்லையும் கடவுள் வியாபிச்சிருக்கிறத, அதில் கடவுள் அணுதான். அதை பாருங்கள், அணுவில் அணுவாயிருந்தார் வெண்ணில்லாவி, அவராகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே. எல்லா அணுவிலையும் அவர் தான் இருக்கிறார், இறை அணு தான் எல்லாமாக இருக்கிறது. அதனால் அனைத்து ஆன்ம அணுக்களுக்கும் நீ உதவி செய்து வந்தீன்னா 12 வருஷத்தில் உனக்கு அழியாமை வந்து சேர்ந்துடும் அப்படின்றத இந்த ஈயில் மொதல் ஃபார்முலா பார்த்தோம். அப்புறம் இதே ஈயில் ரெண்டாவது ஃபார்முலாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு சொன்னால், ஈனம் தரக்கூடிய இந்த சினம் வெகுளி போன்றவர்களை பார்க்க போகிறோம். அந்த கோபமாகப்பட்டது நம்மளை கொன்னுடுது. அந்த கோபம் எப்படி நம்மளை கொன்னுடுதுன்னு சொன்னால், அதுக்கு உள் வேக்காடு, உள் வேக்காடு. உடம்புக்குள்ளே அப்படியே அந்த ஆன்ம அணுவை சுற்றி ஒரு பெரும் புழுக்கத்தை உண்டாக்கும். புட நியாயம், புடம் போட்டால் இரும்பு எப்படி தண்ணியாக போதும், திடமாக இருக்கிற இரும்பு எப்படி தண்ணியாக போதும், அதே போல் இந்த உடம்பில் ஆன்மாவை அது இம்சை பண்ணிடுது. வெகுளி அப்படின்னு சொல்கிறது என்னான்னு பார்த்தாக்கா, மீசை துடித்தல், கண் சிவத்தல், வாய் குழறுதல், கை கால் துடித்தல், கோபம். இந்த ஒருத்தரோட சண்டைக்கு போகும்போது நமக்கு கோபமும் அந்த வெகுளியும் வந்தால் எப்படி இருக்குமோ, இதுங்களெல்லாம் விட்டுடுன்றார். ஈன சினத்தையும் வெகுளியையும் நீ விட்டுட்டினாக்கா 12 வருஷத்தில் உனக்கு ஒரு கிளாஸ் வந்துடும். எப்படி 12th 12th முடித்தவன் காலேஜுக்கு போகிறானோ, அதுபோல் இதை இப்போ 12 வருஷம் நீ பழகியிருந்தினாக்கா உனக்கு அழியாமைக்கான முதல் படி உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அடுத்து மூன்றாவது ஃபார்மலாக இருக்கக்கூடியது இப்போது உங்களுக்கு காட்டிட்டோம். இந்த மூன்றாவது ஃபார்முலாவாகப்பட்டது ஈடற்ற ஒரு பயிற்சியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த சாதனையை தான் வள்ளலார் உலகத்துக்கே இன்று வரைக்கும் பண்ணும்படியாக வடலூரில் ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்கிறார். ஈனத்தை நீக்கிறது,
புறதீப பயிற்சியாகும். எந்த வீட்லேயும் சன்மார்க்கிகள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த தீப முன்னிலையில் இரவர் விளங்குவதாக பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தீப பயிற்சியைத்தான் வள்ளல் பெருமான் தனி அறையில் முதல்ல பயிலும்படியாக இறைவன் பணித்து பயின்று, தணிகாசலமும் ஜெந்தன் கண்ணுற்றதே, தணிகாசல இறைவன் தான் கண்ணில் தெரிஞ்சதாக சொல்லுவார். அதை முதல்ல புறத்தில் பயிலணும். பிறகு அந்த புறதீப பயிற்சியை அகதீப பயிற்சியாக நீங்கள் கொண்டு வந்துடணும். அப்படி அகதீப பயிற்சின்னு சொன்னால், முதல்ல நாங்கள் எங்களாண்ட அந்த 110 பயிற்சிகள் இருக்கிறது. அந்த 110 பயிற்சியில் பரியங்க யோகம் கற்றுக்கணும்னு வர்றவன் பெறப்புறப்போடு ஓடிடுவான், இந்த 10 பயிற்சி எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். அதுக்கடுத்து நாபிக்கமலத்தில் இருக்குது, அவங்க கொஞ்சம் அறிவாளிங்க மேலே வரணும்னு பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வரணும்னு சொன்னாக்கா சாகா தலையில் வந்து எடுக்கணும், அதில் 10 பயிற்சிகள் இருக்கிறது, அதையும் அவர் கடக்கணும். அதுக்கப்புறம் இது சாகாத தலை, இது வேகாத கால், இதில் 10 பயிற்சி இருக்குது. அதில் தேர்னாக்கா அப்படியே இந்த பாருங்கள், இதை பிடிச்சாவே ஆடாது ஆசையாது அப்படியே நிற்கும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் காட்டியிருக்கேன், திரும்பவும் நீங்கள் நேரில் வரும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் போகாத புனலாலேயே சுத்த உடம்பு நேரம். போக புனலுனாக்கா 5 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் சுண்ட ஒரு 2 லிட்டர் நிற்கனாக்கா அந்த தண்ணி தான் குடிக்கணுன்றார். தண்ணியே கிடைக்க மாட்டேன்து, கிடைக்கிற தண்ணியை நாங்கள் எப்படி சாமி வந்து போகாத புனலாக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அவர் பார்த்தார், எதிர்காலத்தில் குடி தண்ணியே கிடைக்கிறது கஷ்டம்தான், எனக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், நான் சொல்கிறத ஒன்று செய்ப்பா, கிடைக்கிற தண்ணியை அமுதமாக்கிற ரகசியத்தை சொல்லித்தர்றார், கிடைச்ச தண்ணியை அகரமாக அமுதமாக்கிற ரகசியத்தை சொல்லித்தர்றார். அதில் இதுங்களை இப்படி பண்ணினாக்கா வந்து அகதீப பயிற்சி பண்ணுறதுக்கு உனக்கு வழிவிடும். அப்போ தான் எப்போவுமே இந்த பாலித்தீனுக்கு இன்னாண்ட இருக்கிறது இன்னாண்ட தெரியும், கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிறது தான் தெரியும். அதுபோல் நமக்கு இந்த அனுபவங்களெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தீப பயிற்சி தேவை. அதை அப்படியே அகப்பயிற்சிக்கு கொண்டு வரணும். இதுங்களுக்கு சில முறைகள் இருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு பயின்றோம்னாக்கா இந்த மரணமிலா பெருவாழ்வனுடைய 3வது ரகசியம் ஈயில் கிடச்சிடும். 4வது ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4வது ரகசியத்தில் இந்த ரகசியத்தை பார்க்குறோம். அந்த ஈ எறும்புகள்லையும் அந்த ஈசர் எப்படி உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு இப்போது அதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம். ஈஸ்வரை நேசராக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன் சாமி, கண்ணுக்கே தெரியாத கடவுள், கண்ணுக்கே தெரியாத கடவுளை நாங்கள் எப்படி சாமி நேசராக்க முடியும் அப்படின்னு சொன்னால், எதிரில் தெரிகிற மனுஷனை நீ நேசராக்க தெரியலன்னாக்கா அப்புறம் எங்கேருந்து ஈ எறும்புகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவனை நீ பிடிக்க முடியும்? அதனால் அவர் ஒரு எளிய ஃபார்முலா சொல்கிறார். எதிரில் இருக்கிற ஈ எறும்பு மற்றும் எல்லா உயிர்களையும் மனசில் வச்சுக்கோ. ஏன், மகனை பாரு, மகளை பாரு, நண்பர்களை பாரு, எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மனத்தால் வாக்கால் காயத்தால் இந்த நன்மைகளை நீங்கள் செய்து வந்தீங்கன்னாக்கா ஈ ஈ என்று சொல்லக்கூடிய இந்த 2 ரகசியங்கள்லேயும் இருக்கக்கூடிய இந்த ரகசியங்களை அறிஞ்சு இரவாமையை பெறக்கூடிய ஒரு முதல் நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அறிவோமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கணி அருட்பெருஞ்சோதி.